வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம், என்ன ப்ராசஸ், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்பரில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னுமே தெரியாமல் தான் இருக்கிறோம். அப்படி புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை டிக்கெட் புக்கிங் சென்டர்லையோ போய் புக் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வீட்டிலருந்தே ஆன்லைனில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலருந்தே ஆன்லைன் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண IRCTC.co.in அப்படிங்கிற வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பாப்அப் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குவாங்க. இந்த பாப்அப் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் வேர் டு வேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த ஊர்லேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ரேஞ்சும் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலேயே இந்த வெப்பேஜில் டாப் நேவிகேஷன் பாரில் பார்த்திங்கன்னா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க இங்கே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை 3 ஸ்டேஜாக ஃபில்அப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், மூணாவது பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இதை ஃபில்அப் பண்ணுறது மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் டைரெக்டாக லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்பில் பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா என்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரியை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா லாகின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சைன்இன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி சார்ட்ஸ் வேகன்சி, அதே மாதிரி ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீபுக் ஃபேவரட் ஜர்னி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா புக் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் போய்ட்டு ஃப்ரம் வேர் டு வேர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்திங்கன்னா ஃப்ரம் சேலம், அதே மாதிரி எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். 2 பார்த்திங்கன்னா எங்கே போகிறேன், அதாவது எந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, அடுத்தது எந்த கிளாஸில் ட்ராவல் பண்ண போகிறேன், அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ்லையா இல்லை செகண்ட் கிளாஸ்லையா, இந்த மாதிரி எந்த கிளாஸில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கிளாஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஜென்ரல் கிளாஸ், இதில் எதில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அதாவது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக இல்லை லோவர் பெர்த்தா இல்லை டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்களா இல்லை தட்காலா இல்லை ப்ரீமியம் தட்காலா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெர்சன் வித் டிசபிலிட்டி கன்செஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் வித் டேட்டு, அடுத்தது ட்ரெயின் வித் அவைலபிள் பெர்த்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே பாஸ் கன்செஷன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சில் என்னென்ன ட்ரெயின் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணி காட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் சேலத்தில் என்ன டைமுக்கு கிளம்புது, அதே மாதிரி ஈரோடு ஜங்ஷனில் என்ன டைமுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டைம் ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட கிளாஸ் வேரியண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் செகண்ட் சிட்டிங் கிளாஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் 7 டேஸுக்கான அவைலபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறது இதில் காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் கீழே ஷோ பண்ணி காட்டிடும். இங்கே பாருங்கள் மேலே ஏசி சேர் கார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அதோட அவைலபிலிட்டி நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கான அவைலபிலிட்டி, அதோட
காஸ்ட் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சில இது அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்குது, சில இது பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது. அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காஸ்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா புக் நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசஞ்சரோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேசஞ்சரோட நேமை என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசஞ்சரோட நேம் என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கண்ட்ரி, அடுத்தது நீங்கள் எந்த டைப் ஆஃப் சீட் ப்ரிஃபர்டு பண்ணுறீங்க, அதாவது விண்டோ சீட்டா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆர் மல்டிபிள் பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அவங்களோட அவைலபிலிட்டியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் இன்ஃபன்ட் வித்தவுட் பர்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிலோ 5 இயர் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அவங்க நேம் என்ன, அதே மாதிரி அவங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் ப்ரீடிஃபைனாக அப்டேட் ஆயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் ப்ரிஃபரன்சஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சீட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் சீட்டு புக்கிங் கன்ஃபார்ம் இருந்துச்சுன்னா மட்டும் புக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட், இதில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் பேமெண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூபிஐ, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரெயினோட டீட்டெயில்ஸ், அடுத்தது பேசஞ்சர் டீட்டெயில்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா என்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா என்ட்ரியை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மல்டிபிள் பேமெண்ட் சர்வீஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே அண்ட் புக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கேட்டிருந்தீங்கன்னா அதோட என்ட்ரிஸ் கேட்கும். நம்ம யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால அது ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே பாருங்கள் இந்த பேஜில் காட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட பேமெண்ட் உங்களோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் கூகுள் பேவோ இல்லை பேடிஎம்மோ இல்லை ஃபோன்பேவோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட பேமெண்ட் பே ஆயிரும். இதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 minutes தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 minutes நீங்கள் பே பண்ணணும். ஒன்ஸ் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அகைன் பேஜ் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் PDF சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம PDF சேவ் பண்ணுறது இல்லை பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு PDF ஜென்ரேட் ஆகும், அந்த PDF நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பிரிண்டர் அவைலபிலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு PDF உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்.